என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது கோதுமை பால் அல்வா தான் செஞ்சு காமிக்க போறேன். கோதுமையோட பால் எடுத்து தான் நம்ம அல்வா செய்ய போறோம். இது திருநெல்வேலி அல்வாவோட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த அல்வா. இதே நான் சொல்ற மாதிரியே எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு என்னென்ன பொருள்கள்லாம் தேவை அப்படின்னு காமிக்கிறேன். வீடியோக்குள்ள போகலாம். கோதுமை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பால் எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன கோதுமை ஊற வச்சுக்கலாம். இந்த கோதுமையை வந்து ஓவர் நைட்டு ஊற விட்டு இதை மிக்சியில் ஆட்டி தான் நம்ம பால் எடுத்துக்கிற போகிறோம். அப்புறம் பாருங்கள், முந்திரி பருப்பு, நெய், சுகர் எடுத்திருக்கோம். இவ்வளோ தான் இந்த அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம இதை வந்து ஆட்டி பால் பிழிஞ்சுக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்படி தான் பால் புழிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து ஒரு நல்ல காட்டன் துணியில் இல்லாட்டா ஒரு நெட்டு துணி மாதிரி இருக்கிறதுல புழிஞ்சிங்கன்னா நல்லா ஈஸியாக புழிஞ்சிரும். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுத்து இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கிற போகிறோம். நம்ம பால் எடுத்துருக்கிற தக்கன நெய் சேர்க்கணும். நான் வந்து ஒரு 50 கிராம் பால் நெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் முந்திரி பருப்பை இப்படி நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. உடச்சி வச்சுட்டு இதை நெய்யிலே வறுத்துருவோம். இப்படி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பாலை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம பாலை இந்த அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாலில் செய்கிறதுனால மாவில் செய்கிறத கட்டி இப்படி பாலில் செஞ்சு பாருங்கள். அல்வா ரொம்ப சூப்பராக வரும். கொஞ்ச நேரம் கிண்டிட்டு அப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். நம்ம அடிப்பிடிக்க விடாமல் இப்படி ஒரு கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை அப்போ தான் கீழேலாம் வந்து அடி பிடிக்காமல் நமக்கு அல்வா நல்லா கிடைக்கும் டேஸ்ட்டாக. இந்த பதத்தில் வரும்போது நம்ம கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துக்கிறணும். அப்போ தான் நம்மளுக்கு ரெட்டாக கிடைக்கும். கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம அப்படியே கலக்கி விடுவோம். நல்லா ரெட் கலராக கிடைக்கும் அல்வா. இல்லை கலர் வேணான்றவங்க அப்படியேவும் கூட சாப்பிடலாம். அது வெள்ளையாக இருக்கும் அல்வா. அவ்வளோதான். இந்த மாதிரி வரும்போது சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டு நம்ம நல்லா கிண்டணும். கிண்டிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம சூப்பரான அல்வா கிண்டிட்டோம். எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ சட்டியிலலாம் ஒட்டாமல் இப்படி தான் இருக்கும். இந்த பால் எடுத்து செய்கிற அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இங்கே பாருங்கள், சூப்பரான பாலை வச்சு செஞ்ச அல்வா செஞ்சாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோதுமை பால் அல்வா செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரியவே நான் சொன்ன மெத்தட்ல எல்லாரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும் இந்த அல்வா. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான வேலை தான், கஷ்டமான வேலைலாம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.